அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப் டயருக்கும் டியூப்லெஸ் டயருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டியூப் டயர்னா என்ன, டியூப்லெஸ் டயர்னா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டியூப் டயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயரில் வந்து டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் வந்து ஏர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த வண்டிக்கு வந்து அந்த டயரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டியூப்லெஸ் டயர். டியூப்லெஸ் டயர்னா அந்த வார்த்தையிலே அதோட அர்த்தம் இருக்குது, டியூப்லெஸ். அந்த டயரில் வந்து டியூப் இருக்காது, அந்த டயர்லேயே வந்து ஏர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இதுக்குள்ளே உள்ள அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், ரெண்டு டயருக்கும் உள்ள அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டியூப்லெஸ் டயரோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். டியூப்லெஸ் டயரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டியூப்ஸ். இது வந்து டியூப்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை வந்து டியூப் இல்லாததால் வெறும் டயரில் மட்டும்தான் ஏர் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆணியில் மட்டும் நம்ம டயர் கிழிஞ்சிருச்சு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டியூப்லெஸ் டயராக இருந்தால் வெறும் அந்த டயர் மட்டும் மாற்றினா போதும். ஆனால் வந்து டியூப் டயராக இருந்தால் டியூபையும் மாற்றணும், அதுக்கு வெளியே வர டயரையும் மாற்றணும். இது வந்து டியூப்லெஸ் டயரில் ஒரு அட்வான்டேஜ். அடுத்த விஷயம், டயரில் வந்து இப்போ வந்து பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ டியூப்லெஸ் டயரில் வந்து டேமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேரை வந்து உள்ளே ஒரு டியூப்பை போட்டு கூட நம்ம வந்து அந்த டயரை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து கார்லெலாம் போகும்போது பார்த்தோன்னா, இப்போது சடனாக பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது டியூப் டயராக இருந்தால் டக்குன்னு வந்து ஏர் லாஸ் ஆகிடும். அதனால் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் டியூப்லெஸ் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து ரொம்ப மைனூட்டாக தான் லீக் ஆகும், அதாவது ஏர் லீக் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பஞ்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கிறதும் சுலபமாக இருக்கும். அடுத்து பஞ்சர் ஆகிடுச்சு, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம பைக்கை வந்து டியூப் டயராக இருந்துச்சுன்னா ஏர் வந்து சடனாக லாஸ் ஆகிரும். அடுத்து நம்ம மெக்கானிஷியன் வந்து தேடி போகிறதுக்குள்ள அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே வந்து டியூப்லெஸ் டயராக இருந்தால் அந்த பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்றப்போ அதில் வந்து லாஸ் ஆகிற ஏர் வந்து கம்மியாக இருக்கும், அந்த லீக் ஆகிற ஏர் வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க மெக்கானிக்ஷன் வந்து தேடி போகிற வரையும் கூட அந்த வண்டியை வந்து தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி பஞ்சர் போனது கூட, இதே வந்து டியூப் டயராக இருந்தால் பஞ்சர் போடணும் அப்படின்னா நம்ம மெக்கானிக்ஷன் போய் டயரை கழட்டி டியூப்பை ரிமூவ் பண்ணி அந்த பஞ்சரை செக் பண்ணி போடணும். இதே வந்து டியூப்லெஸ் டயராக இருந்தால் நம்ம மெக்கானிக் போடணும் அவசியம் கிடையாது, நம்மகிட்டே வந்து அந்த பஞ்சர் கிட்டும் அந்த ஹேண்ட் பம்பு இருந்தால் கூட போதும். அந்த டயர் பஞ்சரை வந்து நம்மளே சரி பார்த்து அந்த ஹேண்ட் பம்ப் மூலமாக காற்றடிச்சு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து ஃபியூல் எஃபிஷியன்சி. இந்த கார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா வந்து மைலேஜ் தான் காரில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கவனிப்பாங்க. இந்த கார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால கார்லலாம் வந்து மைலேஜ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். டியூப்லெஸ் டயரோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம். டியூப்லெஸ் டயரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டியூப்லெஸ் டயரில் வந்து இப்போ ஒரு பெரிய பஞ்சர் ஆகிடுச்சு, பெரிய ஆணி இறங்கி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது பஞ்சர் வந்து டயரை கழட்டி உள் பக்கம் தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்றப்போ அந்த டயரை கழட்டிட்டு திருப்பி வந்து அந்த ரிம்மில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரிம்மை சுற்றி அந்த ஏர் லாக் ஆனால் தான் அந்த டயரில் வந்து ஏர் வந்து மெயின்டைன் ஆகும், அதை ஹேரை வந்து ஃபில் பண்ண முடியும். அப்படின்றப்போ அந்த ரிம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து சைட் பஞ்சர். இந்த டியூப்லெஸ் டயர்லலாம் வந்து சைடில் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா பஞ்சர் போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா வந்து அந்த சைட்லலாம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா வந்து டயரே மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சைடில் வந்து பஞ்சர் போட்டு ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் காஸ்ட். டியூப் டயரோட டியூப்லெஸ் டயரோட விலை வந்து அதிகம், அதனால் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து டியூப் டயரோட அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். டியூப் டயரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் டயரில் வந்து டியூப் இருக்கிறதுனால இப்போ வந்து அதிகமாக வந்து டயர் வந்து அதிக தூரம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வெறும் டியூப்பை மட்டும் மாற்றினா போதும், டயரை மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சைட் பஞ்சர். இந்த டியூப்லெஸ் டயர்லலாம் வந்து சைடில் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டயரே மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டியூப் டயரில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சர் போட்டு டியூப்பை பஞ்சர் போட்டு நம்ம வண்டியை வந்து ஓட்டிக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரோட டியூப் டயர் வந்து விலை வந்து கம்மி. அடுத்து டியூப் டயரோட டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். டியூப் டயரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பஞ்சர் அடிச்சு அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் லாஸ் ஆகிறது வந்து அதிகமாக இருக்கும். இதே வந்து டியூப்லெஸ் டயரில் பார்த்தீங்கன்னா ஏர் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏர் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பஞ்சர் அடிச்சு அப்படின்னா அடுத்த மெக்கானிக் ஷெட்டை தேடி போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
அடுத்து பஞ்சர். பஞ்சர் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ டியூப்லெஸ் டயர்லாம் பார்த்தீங்கன்னா, பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிட்டு இருந்தால் போதும், நம்ம அந்த டயரை கழட்ட தேவையில்ல, அந்த பஞ்சர் கிட்டு இருந்தால் போதும், நம்ம நம்மளே பஞ்சர் போட்டு ஹேண்ட் பம்ப் மூலிமா காற்றடிச்சு வண்டியை ஓட்டிக்கலாம். ஆனால் வந்து டியூப் டயரில் அப்படி கிடையாது. பஞ்சர் போடணும் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து நம்ம டயரை கழட்டி ஆகணும், கழட்டி தான் அந்த டியூப்பில் வந்து பஞ்சர் போட முடியும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போது டியூப் டயர் வண்டியில் வந்து இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோமோ அப்படின்ற போது, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற போது, இப்போ டியூப் டயர் வண்டியில் வந்து டக்குன்னு வந்து சடனாக வந்து பஞ்சர் அடிச்சு அப்படின்னா டக்குன்னு சடனாக ஏர் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் எதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் மிஸ் ஆகி ஆக்சிடெண்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு இந்த வீடியோவில் டியூப்லெஸ் டயர்னா என்ன, டியூப் டயர்னா என்ன, இது இரண்டுத்துக்குள்ள அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பல வீடியோஸ், அதுவும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.